அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆதார் நம்பரை வந்து பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த லிங்க் வந்து மூன்று முறையில் நம்ம பண்ண முடியும். ஒன்று வந்து யூஏஎன் லாகின் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது வந்து யூ மேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். மூணாவதா பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமாகவும் நம்ம பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல யூஏஎன் லாகின் யூஸ் பண்ணி ஆதாரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் க்ரோமுக்கு போங்க, அதில் யூஏஎன் லாகின் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். மொதல் ஆப்ஷனே யூஏஎன் தான் வரும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும், அப்புறம் கேப்சா கோட் டைப் பண்ணணும். அதுக்கு முன்னால் உங்களோட யூஏஎன் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் யூஏஎன் ஆக்டிவாக இல்லைன்னா ஆக்டிவ் யூஏஎன் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்து ஹோம் பேஜுக்கு போகலாம். அடுத்து ஹோம் பேஜில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, மேண்டேட்ரி ஃபார் ஃபைலிங் இசிஆர். அதை கிளிக் பண்ணி இப்போ பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் கார்டு நம்பரை பிஎஃப் நம்பரோட லிங்க் பண்ணலன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு பிஎஃப் சம்மந்தப்பட்ட எந்த மெசேஜும் நமக்கு வராது. இதுதான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சைன்இன் பண்ணி வெப்சைட்குள்ளே போகலாம். டாப்பில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனில் மிடில் இருக்கிற ஆதாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் இதில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆனால் தான் லிங்க் ஆகும். அடுத்து சேவ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட்டோட ஸ்டேட்டஸை நம்ம பார்க்க முடியும். பெண்டிங், அப்ரூவல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அடுத்து ரெண்டாவது இகேஒய்சி யூஸ் பண்ணி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் லிங்க் யூஏஎன் ஆதார், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர ஸ்க்ரீனில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது மெத்தட் யூமேங் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு யூமேங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பண்ண ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போங்க. சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இபிஎஃப்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இகேஒய்சி சர்வீசஸ் கீழே ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் உங்கள் யூஏஎன் நம்பர் டைப் பண்ணுங்கள், அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆதார் நம்பரை பிஎஃப் நம்பரோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.